Tabidin cebam. சங்கீதம் 68 ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் பாட்டாகிய சங்கீதம். தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர், மெழுகு அக்னிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷமடைவார்கள். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். சத்துருக்கள் தேவன் எழுந்தருள்வார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர், மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள். தேவன் தம்முடைய மகிமையில் எழுந்தருளுமாறு தாவீது ஜபம் அணிகிறார். தேவனுடைய சத்துருக்கள் சிதறுண்டு போக வேண்டும் என்பதே தாவீதின் ஜபம். தேவனுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி வரும்போது தேவனும் எழுந்தருளுவார். தம்முடைய சத்துருக்கள் மீது நியாயத்தீர்ப்பை அறிவிக்கிற நியாயாதிபதியாய் தேவன் எழுந்தருளுவார். சத்துருக்கள் மீது யுத்தம் பண்ணும் சேனைக்கு தலைவராக சேனையின் கர்த்தர் எழுந்தருளுவார். அப்போது தேவனுடைய சத்துருக்கள் எல்லோரும் சிதறுண்டு போவார்கள், அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். அதிகாலை பொழுதில் சூரியன் உதிப்பது போல தேவன் தம்முடைய வல்லமையினால் எழுந்தருள வேண்டும் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். நீதியின் சூரியன் எழும்பும்போது இருளின் பிள்ளைகள் சிதறுண்டு ஓடிப்போவார்கள். சூரியன் உதிக்கும்போது இரவின் நிழல்கள் எல்லாம் சிதறுண்டு ஓடிப்போகும். தாவீது தேவனிடத்தில் ஜபம் பண்ணும்போது மோசேயைப் போல ஜபம் அணுகிறார். மோசே சொன்ன வார்த்தைகளையே தாவீது தன்னுடைய ஜபத்தில் பயன்படுத்துகிறார். விசுவாசிகளாகிய நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜபம் பண்ணும்போது வேத வசனங்களை நம்முடைய ஜபத்தில் பயன்படுத்த வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்திற்கு இசைந்து நாம் ஜெபிக்க வேண்டும். பொதுவாக நாம் எல்லோருமே நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்காக ஜெபிக்கும் போது தேவனுடைய சத்துருக்களுக்கு விரோதமாயும் ஜெபிக்க வேண்டும். அப்போது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு தம்முடைய சத்துருக்களை புகை பறக்கெடுக்கும்படியாய் பறக்கடிப்பார். அப்போது மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள். தேவனுக்கு விரோதமாகவும் அவருடைய ராஜ்யத்திற்கு விரோதமாகவும் கலகம் பண்ணுகிறவர்கள் சீரழிந்து போவார்கள். தாவீதின் விண்ணப்பங்கள். தேவன் எழுந்தருளுவாராக, தேவனுடைய சத்துருக்கள் சிதறுண்டு போவார்களாக, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடிப்போவார்களாக, புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீராக, மெழுகு அக்கினி முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்களாக, நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்வார்களாக, அவர்கள் தேவனுக்கு முன்பாக களி கூறுவாராக, ஆனந்த சந்தோஷம் அடைவார்களாக. நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்போதுமே ஆசீர்வதிக்கிறார், அவர்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிறார். நீதிமான்கள் தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூறுவார்கள், அவருக்கு முன்பாக ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். இப்போது நீதிமான்கள் வருத்தத்திலும் துக்கத்திலும் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி பார்க்கும்போது தம்முடைய கிருபையை அவர்களுக்கு காண்பிக்கும் போது அவர்கள் தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். யெகோவா தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். தேவன் தம்முடைய மகிமையிலே எழுந்தருளுகிறார், இதற்காக தாவீது கர்த்தரை துதிக்கிறார்.
தேவனுடைய மகத்துவம் மிகவும் பெரியது. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய நாமம் யெகோவா. அவர் வனாந்தரங்களில் ஏறி வருகிறார். வனாந்தரம் என்னும் வார்த்தையை மொழிபெயர்ப்பாளர்கள் வான அந்தரங்கள் அல்லது வானங்கள் என்று மொழிபெயர்த்து வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். தேவன் வானங்களில் ஏறி வருகிறார். தேவன் வானங்களில் தம்முடைய ரதத்தில் ஏறி வருகிறார். அவரே வானங்களுக்கும் பூமிக்கும் ஆண்டவர். அவருடைய நாமம் யெகோவா. யெகோவா என்னும் பெயருக்கு எப்போதும் இருக்கிறவர் என்பது பொருளாகும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறவர். எல்லாவற்றிற்கும் அவரே ஆதாரமானவர். ஆதியும் அவரே, அந்தமும் அவரே, சர்வ வல்லமைக்கும் அவரே காரணகர்த்தா. யெகோவா என்னும் பெயர் நித்திய காலமாய் நிலைத்து நிற்கும். நாம் சர்வ வல்லமையுள்ள தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ண வேண்டும். தேவன் வானங்களில் ஏறி வருகிறார். அவருக்கு நாம் வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக நாம் கழிகூற வேண்டும். தேவனே நமக்கு எல்லாமுமாக இருக்கிறார். ஆகையினால் நாம் தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷமாய் இருக்க வேண்டும். தாவீதின் ஆலோசனைகள். தேவனை பாடுங்கள். அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா. அவருக்கு முன்பாக களிகூறுங்கள். சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். பூமியின் ராஜ்யங்களே தேவனை பாடுங்கள். ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். தேவனுடைய மகிமையை பிரசித்தப்படுத்துங்கள். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். தேவன் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். நம்மீது மனது உருகுகிறவர். அவர் பெரியவர், சர்வ வல்லமை உள்ளவர். தம்முடைய அதிகாரத்தையும் ஆளுகையையும் வல்லமையையும் திக்கற்றவர்களுக்கு உதவி புரிவதற்காக பயன்படுத்துகிறார். இந்த பிரபஞ்சத்தில் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் ஆதரவு இல்லாமல் இருக்கிறார்கள். மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். தனிமையில் வாடுகிறார்கள். தேவனோ இவர்களுக்கு ஆதரவாயிருக்கிறார். இவர்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் வானங்களில் ஏறி வருகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருக்கிறார். அவர் வானத்தில் உயரே இருந்தாலும் இந்த பூமியிலே தாழ்மையில் இருக்கிறவர்களையும் நோக்கி பார்க்கிறார். நம்முடைய தாழ்வில் அவரே நம்மை நினைவு கூறுகிறவர். தேவன் திக்கற்ற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறார். அவர்களுக்கு போதிக்கிறார். அவர்களை பாதுகாத்து பராமரிக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு உலக பிரகாரமான தகப்பன்மார் யாரும் இல்லை. ஆனாலும் அவர்கள் தேவனை அப்பா பிதாவே என்று உரிமையோடு அழைக்கலாம். கர்த்தர் தாமே தம்மை அப்பா என்று அழைக்கும் சிலாக்கியத்தை தம்முடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் நமக்கும் பிதாவாக இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய பரமபிதா நம்மை பாதுகாத்து பராமரிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர். தேவன் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். விதவைகள் ஆதரவற்றவர்களாய் இருப்பதினால் அவர்களுக்கு பலர் அநியாயம் செய்கிறார்கள். அவருடைய நியாயத்தை ஒருவரும் விசாரிப்பதில்லை. தேவனோ விதவைகளுடைய நியாயத்தை விசாரிக்கிறார். அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். தங்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் கண்ணீரோடு சொல்லும்போது தேவன் மிகுந்த கரிசனையோடு அவர்களுக்கு செவி கொடுக்கிறார். அவர்களுடைய வழக்குகளை தேவன் தாமே நியாயம் விசாரிக்கிறார். ஏழையாய் இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே. சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே. கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார். நீதிமொழிகள் 22:22-23. தேவன் தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறார். தம்முடைய ஸ்தலத்தில் தம்முடைய சமூகத்திற்கு முன்பாக வந்து ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜபங்களுக்கும் செவி கொடுக்கிறார். நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கேட்டு அவற்றிற்கு பதில் கொடுக்கிறார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் கர்த்தரை துதிப்பதற்கு அவருடைய பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு போக வேண்டும்.
தேவனுடைய சுபாவங்களை அறிந்து கொள்வதற்கு வேத வசனங்களையும் தேவனுடைய பிரமாணங்களையும் நாம் தியானிக்க வேண்டும். தேவனை தேடும்போது நாம் அவரை கண்டுபிடிப்போம். தேவனை கண்டுபிடிக்கிறவர்கள் அவரில் சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் கண்டுபிடிப்பார்கள். தனிமையானவர்கள், தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். நம்முடைய குடும்பங்களுக்கு தேவனே அஸ்திவாரமாய் இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை நாம் கர்த்தர் மீது கட்டி எழுப்ப வேண்டும். அவரே நமக்கு கண்மலையான அஸ்திவாரம். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தருகிறார். தனிமையில் வாடுபவர்களுக்கு குடும்ப உறவுகளை உண்டு பண்ணுகிறார். தூர தேசங்களில் அகதிகளாக சுற்றி திரிபவர்களுக்கு தேவன் தாமே அடைக்கலமாயிருக்கிறார். அவர்கள் வாசம் பண்ணுவதற்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தருகிறார். வாழ்வதற்கு வழியில்லாமல் இருப்போரை தேவன் கரிசனையோடு நோக்கி பார்க்கிறார். உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறார். வேலையற்றவர்களுக்கு வேலை கொடுக்கிறார். நம்முடைய ஜீவியத்திற்கு தேவையான போஜனங்களை சம்பாதிப்பதற்கு தேவையான தொழிலையும் பணத்தையும் கொடுக்கிறார். தேவனே நம்முடைய வாழ்வுக்கு ஆதாரமாய் இருக்கிறார். தேவன் நீதி உள்ளவர். அவர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். அநீதியாக கட்டப்பட்டிருக்கிறவர்களுக்கு தேவனுடைய சமூகத்தில் நீதியான விடுதலை உண்டு. கர்த்தர் கட்டவிழ்க்கும் போது அதை யாரும் கட்ட முடியாது. தேவன் ஒருவரை விடுவிக்கும் போது அந்த நபரை எந்த சங்கிலிகளாலும் கட்டி அடிமைப்படுத்த முடியாது. தேவனுடைய கிரியைகள் பயங்கரமானவைகள். அவர் கட்டுண்டவர்களை தம்முடைய வல்லமையினால் விடுதலையாக்குகிறார். இந்த பூமியிலே நீதிமான்களும் இருக்கிறார்கள், துரோகிகளும் இருக்கிறார்கள். தேவன் நீதிமான்களை ஆசீர்வதிக்கிறார், துரோகிகளை தண்டிக்கிறார். நீதிமான்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தருகிறார். துரோகிகளையோ வறண்ட பூமியில் தங்குமாறு தண்டிக்கிறார். அவர்கள் தங்கும் இடத்தில் அவர்களுக்கு ஆறுதலும் இல்லை, வசதியும் இல்லை. துரோகிகள் அநியாயத்தினாலும் தங்கள் புயபலத்தினாலும் துரோகம் செய்து அக்கிரமம் செய்து பொருள் சம்பாதித்தார்கள். அவர்கள் சம்பாதித்த பொருட்களை அவர்களால் அனுபவிக்க முடியாது. துன்மார்க்கனுடைய ஐஸ்வர்யம் அவனுக்கு சித்திக்காது. அவனுக்கு எந்தவிதமான நன்மையும் தராது. அவன் ஆசீர்வாதம் இல்லாத வறண்ட பூமியில்தான் தங்குவான். மற்றவர்களுடைய இரத்தத்தை சிந்தியவன் தன்னுடைய இரத்தத்தை சிந்துவான். இது தேவனுடைய நீதி. இது அவருடைய நீதியான நியாய தீர்ப்பு. தேவனை பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும் கூறப்பட்டுள்ள சத்தியங்கள். வானங்களில் ஏறி வருகிறார். அவருடைய நாமம் யெகோவா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன். விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவர். பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறார். கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளை வறண்ட பூமியில் தங்க வைக்கிறார். தம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்தர வெளியில் நடந்து வருகிறார். பூமியை அதிர பண்ணுகிறார். தேவனாகிய உமக்கு முன்பாக வானம் பொழிகிறது. தேவனுக்கு முன்பாகவே சீனாய் மலை அசைந்தது. சம்பூர்ண மலையை பெய்ய பண்ணுவார். இழைத்து போன தமது சுதந்திரத்தை திடப்படுத்தினார். தம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறார். ஆண்டவர் தம்முடைய வசனத்தை தந்து அதை பிரசித்தப்படுத்துகிறார். சேனைகளின் ராஜாக்களை முறியடித்து இஸ்ரவேலர்களுக்கு அவர்கள் தேசத்தை கொடுத்தார். தேவன் பர்வதத்தில் வாசமாயிருக்க விரும்பினார். இதிலே என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார். தேவனுடைய ரதங்கள் எண்ணில் அடங்காதவை. ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமான சீனாயில் இருந்த வண்ணமாய் தேவர்கள் தூதர்களுக்குள் இருக்கிறார். தேவரீர் உன்னதத்திற்கு ஏறுகிறார். சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனார். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக் கொள்கிறார். நம்மேல் பாரம் சுமத்தினாலும் தேவன் நம்மை ரட்சிக்கிறார். நம்முடைய தேவன் கலகக்காரருக்கும் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. கர்த்தர் சத்துருக்களை முறியடிக்கிறார். தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனை தண்டிக்கிறார். தம்முடைய ஜனங்களை சமுத்திர ஆழங்களில் இருந்து திரும்ப அழைத்து வருவார். கர்த்தர் அவருடைய எல்லா சத்துருக்களையும் அடக்குவார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் தம்மை வெளிப்படுத்துவார். தேவன் தம்முடைய பலத்தை பலவீனமானவர்களுக்கும் ஆதரவு அற்றவர்களுக்கும் கட்டளையிடுவார். பூமியில் உள்ள ராஜாக்கள் அவருக்கு காணிக்கைகளை செலுத்தி மகிமைப்படுத்துவார்கள். புறஜாதிகள் தேவனை நோக்கி கையெடுக்க தீவிரிக்கும்.
தேவன் தமது சத்தத்தை பலத்த சத்தமாக முழங்க பண்ணுகிறார். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனை அருளுகிறார்.